ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி நியூ இயர். இதை வந்து நான் நாகாஸ் மீடியாவில் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். ஸோ நாகாஸ் மீடியா பார்க்குற சிஸ்டர்ஸும் நீங்கள் நாகாஸ் வேர்ல்டு பார்க்குறீங்க, அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஹாப்பி நியூ இயர். உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நாங்கள் சொன்னோன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வருஷம், இனி அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்குமே குழந்தை வேண்டுற சிஸ்டருக்கு குழந்தைங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், வீடு நல்லபடியாக கட்டணும், உங்களுடைய நல்ல நல்ல ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். சரி, அங்கே போயிட்டு பாப்பா என்ன பண்ணிட்டா, இன்றைக்கி நான் இன்றைக்கி பாட்டி வீட்லேயே இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரொம்ப நாளாக ஆசை எனக்கு வந்து ஒரு ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, அது ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒன்று இருந்துச்சு, பட் அது வந்து சரியாக என்னால் அதை வந்து என்ன சொல்கிறது, அதில் நம்ம ஊற்றுனா வரலை பணியாரம், அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைக்க போயாச்சு. இண்டாலியம் தான் நான் வாங்கலான்னு போனேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், கோதண்ட ராஜுல தானே கடைப்பேர். இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்கில்லட்டு எவ்வளவுன்னா 650 ஏதோ சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே, இதை பாருங்கள், இது சூப்பராக இருக்கா. நான் இப்போ எடுக்கிறது அங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு தோசைக்கல் மாதிரி, அது வந்து இந்த மீனெல்லாம் வறுக்கிறது, அதோ இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 350, 450, 650 இப்படி தான் இருந்துச்சு விலை. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டு, சூப்பராக கனமாக இருக்குது பொருள், நல்லா தரமாக இருக்குது, ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஆசை இருக்குது, பட் நம்மளுக்கு இடம் இல்லை, அதனால் கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லபடியாக வீட்டை முடிச்சுட்டு சொந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணியாரக்கல், நான் எதிர்பார்த்த மாதிரி இரும்பில் நல்லா குழியாக சூப்பராக இருந்துச்சு, ஆனால் என்னென்னா கொஞ்சம் குழி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 650 இந்த பரிணியார கல், நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு என்னென்னா இண்டாலியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, நல்ல நிறைய குழி இருக்கும்னு. இதுவும் பார்த்திங்கன்னா இரும்பு தான், ஏதோ வார்ப்புன்னு சொன்னாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ஆப்பக்கடாய் இந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 7 குழி, ஆனால் நல்ல குழி பார்த்திங்கன்னா நல்ல ஆழமாக சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு ஒரு சட்டி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா வயிறு நிறைஞ்சு போயிடும், பட் மகிக்கு வந்து 4-5 சட்டி ஊற்றணும், ஏன்னா பணியாரம்னா அவ்வளவு பிடிக்கும் மகிக்கு. நானே ஆச்சரியப்படுவேன், என்னப்பா பணியாரத்தை இப்படி விரும்பி சாப்பிட்றியே நீ அப்படி சொல்லி. பணியார கல்லு மட்டும் வாங்கிக்கொடு அப்படின்னு. இது வந்து என்னன்னா, நிறைய வாட்டி நாங்கள் இந்த கடைக்கு போயிருக்கேன், பணியார கல்லும் பார்த்துருக்கேன், ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு 8 தோணும், சரி வீட்டில் ஒரு இரும்பு பாத்திரம் இருக்குல்ல அதில் சுட்டு பார்ப்போம், வரலை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். அதே மாதிரி வந்து இந்த வாட்டி நம்ம இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்தோம், பணியாரம் வந்து எடுக்க வரலை. ஏன் அப்படின்னா, ஒன்று வந்து பாத்திரம் வந்து திக்காக இருந்தால் நம்மளுக்கு அடி பிடிக்காது டக்குன்னு, பட் அது மெல்லிசாக இருந்துச்சு. சரி, எங்கள் மாமியார் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக அவங்களுக்கு வரும், பட் நம்மளுக்கு இது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி இது எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது, இதுவும் இண்டாலியம் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்ல கனமாக செம்ம அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம ஆப்பம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்ல குழியாக இருக்கும், அந்த குழிக்குள்ளே அப்படியே இது தேங்காய் பால் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி குருமா இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இரும்பு கடாய் இரும்பு விஷயத்துக்கு போகிறதுக்கு காரணம், அது உடம்புக்கு நல்லது ஒன்று, இன்னொன்று என்னென்னாக்க ரொம்ப வந்து நமக்கு கேஸ் வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ என்ட்ரோலியம்லாம் போனால் கண்டிப்பாக நமக்கு கேஸ் வேஸ்டேஜ் ஆகும், என்னென்னா அது திக்னஸ்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும், நல்லா உழைக்கும். இப்போ இரும்பை வந்து நம்ம ரொம்ப பராமரிக்கணும், அதை வந்து கரெக்டாக தண்ணி படாமல் நல்லா எண்ணெய் தேய்ச்சி வச்சு நம்ம பராமரித்தோன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இந்த துரு ஒரு வாட்டி நம்ம ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை தேய்ச்சி திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு மாதம் நாளாக நிறைய வாட்டி நொந்து போயிருக்கேன். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, அளவாக ஒரே ஒரு இரும்பு இது கீழே வச்சுட்டு மற்றதெல்லாம் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் மெயினாக வந்து இண்டாலியம் போனது. இன்னொன்று, பணியாரம் நம்ம டெய்லி சுட போகிறது கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் இப்படி தான் நம்ம பணியாரம் செய்வோம், அதனால் வந்து அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதை எடுத்தேன் நான். இன்னொன்று, குழி அதிகமாக இருந்துச்சு, இரும்பில் கம்மி. இப்போ நான் எடுத்த பணியார கல் பார்த்திங்கன்னா 12 குழி, இன்னொன்று அக்கா வந்து 15 குழின்னாங்க, நான் ரொம்ப ஆக ஓகனாயிட்டேன், ஆனால் எண்ணி பார்த்தப்போ அந்த அக்காவும் நான் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் 12 குழி. இதுவே நம்மளுக்கு போதும், ஆளுக்கு 2 தட்டு சாப்பிட்டாவே சரியாக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே வந்து பட்டுக்கோட்டை போனாவே இந்த மாதிரி கடைகளில் வந்து எனக்கு அப்படி ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, சாமி சிலைகள்லாம் நல்ல சிரித்த முகத்தோடு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. முருகர் இருக்கார் கையில் வேலோட மயில் பின்னாடி, அவ்வளோ அழகாக இருந்தார். எனக்கு வந்து ரொம்ப ஆசை,
பூஜை ரூம்லாம் வந்து நம்ம பெருசாக பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சொந்த வீட்டில் நிறைய சாமி, நல்ல பெரிய பெரிய சாமி சிலையாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுத்தா கூட எனக்கு அந்த சாமி அப்படின்னும் போது அது ரொம்ப பெருசாக எனக்கு தோணும். ஒரு இன்ச் அளவில் எனக்கு சாமி சிலை கொடுத்தா கூட அது பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு, எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு சாமி சிலைனா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பத்திரமாக வச்சுக்குவேன் அவங்கள. ஸோ சாமி சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், நல்லபடியாக வீட்டை முடிச்சோன்னா உங்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஜி நாயுடு தான் வந்தது. பிஜி நாயுடு தான் என்னுடைய ஃபேவரட் கடை. அங்கே போனால் அந்த ரசகுல்லா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு, அதில் தான் நான் மயங்கினதே அந்த கடையில். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகி வந்து சோன் பப்படி வாங்கினார் அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கினோம். அடுத்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக ஸ்வீட் வாங்கினோம். இது வந்து நியூ இயரை வந்து நம்ம இந்த நியூ இயருக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோம் ஊர்லேயே. அதனால் வந்து நிறைய 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 நல்ல ஃபேமிலி எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நிறைய பேர் பழகிறதுனால அது வந்து ஒரு அப்படியே மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா, எங்களுடைய அங்கே ஒரு அக்காவை நான் மீட் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில், அடுத்து சொல்லுவோம் பாருங்கள். அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், சாய் குட்டிக்கிட்டேருந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தம்பியை பார்த்தா சாய் தேவ் ரொம்ப பயப்படுவான், பயந்து 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 பொங்கி எழுந்துரு இன்னைக்குன்னு சொல்லி கொடை எடுத்து அடிக்க போயிட்டான். அடிக்காதப்பா, அப்படிலாம் அடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். பட் இது உதாரணம் போயிட்டு ஸ்வீட்லாம் பரிமாறிக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க மீட் பண்ணேன், எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். ஆனால் இப்போ நேரில் மீட் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மூணு ஃபேமிலியும் ஒன்றா ஆகிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இன்னும் ரெண்டு பொருள் வந்து நான் நினச்சேன், பட் அதை வாங்க முடியலை. ஆனால் அதை வாங்க போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இவங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் உண்மையாகவே இன்னும் ரெண்டு பொருள், வாஷிங் மிஷின் பைப்பும் வாட்டர் ஃபில்டருக்கு வந்து அந்த உள்ள போடுற டிஷ்யூவும் வாங்கணும்னு நினச்சது. வெளியில் போயிட்டு நான் திடீர்னு மகிக்கிட்ட சொன்னேன், இல்லை வேண்டாம் அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லை நீ வந்து வாங்கிக்கோ, வா கிளம்பல அக்கா கிடைக்குன்னு சொன்னேன். அப்படி போனோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவங்களை மீட் பண்ணோம், எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வாங்கின பொருளெல்லாம் இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன குச்சின்னு தெரியும் நினைக்கிறேன். குச்சி இல்லை, கம்பி. கம்பி குச்சி கிடையாது, குச்சி மாதிரி இருக்கிற கம்பி. ஸோ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா பணியாரம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் நான் இதை எதுக்கு பார்த்துருக்கேன் அப்படின்னா, சிக்கு உடைக்கிறதுக்கு. தலையில் வந்து முடியல சிக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி முடிக்குள்ளே விட்டு அந்த சிக்கை உடைப்பாங்க. அப்புறம் முடியை விக்கியில் தொங்க போட்டுட்டு சப்பு சப்புன்னு அடிப்பாங்க அந்த முடியை போட்டு. அந்த முடி நினைக்கும், ஏன் நான் வளர்ந்ததுக்கு என்னைய போட்டு அடிக்கிறேன், இனிமேல் ஒரு இன்ச்சு நான் வளர்ந்துட்டு நான் பார்த்துக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி பணியார குச்சியை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பணியாரம் எடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணல, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முடி சிக்கு எடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணல, நம்ம வேற ஒரு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, சிக்கை நான் வாங்கி லயே நான் சொருகி விட்டு அடுப்பில் சுடுவோம். அப்புறம் வந்து பன்னீர் கேப்சிகம் இப்படி லயனாக போட்டு சுட்டெடுப்போம் அப்படின்னு, இந்த மாதிரி சுடுற ஐட்டங்களுக்கு இந்த கம்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க, ரீசெண்டாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம், பட் மனசு கஷ்டமாக இருக்கும். இது என்ன விஷயம்னு சொல்கிறேன், நெய் டப்பா. இந்த நெய் டப்பா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குமா, அதில் லாஸ்ட்டில் கையை விட்டும் கிண்டி எடுக்க முடியாது வளைச்சு. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் நெய்யாவது, ஒரு ஸ்பூனாவது கண்டிப்பாக அதில் தங்கியிருக்கும். அதை சில பேர் பார்த்தீங்கன்னா, தண்ணி சுடு தண்ணிக்குள்ளே அந்த பிளாஸ்டிக் டப்பாவை போட்டுட்டு உருகணும்னு எடுப்பாங்க. எனக்கு அது மனசு வராது பிளாஸ்டிக்ன்றதுனால. இந்த வாட்டி அப்படிதான் ஆயிடுச்சு, அந்த டப்பாக்குள்ளே ஒரு 1.5 ஸ்பூன் நெய் காஞ்சி போயிருந்துச்சு. சே, இப்படி போயிடுச்சே நினச்சி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டப்பா வாங்கினது. ஸோ இந்த டப்பா வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நெய் பிடிக்கும், 1.5 லிட்டருக்கு மேலே பிடிக்கும் போல இருக்கே இது. இது எதுக்கு நான் ஸ்டீல் டப்பா வாங்கினேன் அப்படின்னா, அப்போ தான் கடைசி சொட்டு வரைக்கும் அடுப்பில் வச்சு உருக்கி எடுக்க முடியும். அதுக்கு தான் உண்மையாகவே நான் சொல்லி கேட்டு வாங்கினேன். இதை வந்து நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்களே நினச்சிக்கப்படாது. அந்த ஒரு சொட்டு நெய்யை ஊற்றுனா அந்த சாப்பாடே எவ்வளோ கம்மகம்னு இருக்கும், அதுக்கு தான். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு இந்த வீடு கட்டும் போது சிமெண்ட் தேய்ச்சி விடுவாங்களே, அது என்ன கரண்டி தெரியல, ஏன் ஒரு கரண்டி மாதிரி இருக்கு, கர்ண அதே மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் பணியார திருப்பி,
இது வந்து பணியாரம் திருப்புறதுக்குனே ஸ்பெஷலா இருக்கு. நான் இத பார்த்த உடனே வேற ஏதோ சொல்லி கேட்டேன். அந்த பார்டர் ஒர்க்குக்குலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதுல அந்த ஷார்ப்பா வர்றதுக்கு. ஆமா அதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதையா? ஆமா. அவங்க இத்தனோண்டு ஸ்பூன் மாதிரி வச்சிருப்பாங்க இது கரண. அதானே பார்த்தேன். இத வச்சு எப்பறா வீட்டுக்கு பார்டர் போடுறதுன்னு யோசிச்சேன். இதே மாதிரி. ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்பூன் மாதிரி குட்டி ஸ்பூன் மாதிரி திருப்புறதுக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அத குத்தி வெளியில எடுக்கிறதுக்கு. கை வச்சு எடுத்தா சுற்றுவோம். அதனால இத கொடுத்திருக்காங்க. சூப்பரா இது பாக்குறதுக்கு. அடுத்து வந்து கரண்டி. நான் இன்னைக்கு அப்படியே அந்த கரண்டிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அழகா இருக்கு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி கரண்டி சூப்பரா இருக்கு. கரண்டிலேயே ரெண்டு டைப்பா இருக்குது. ஒன்னு வந்து இப்படி இருக்கு, நல்லா திக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்று வந்து ஷார்ப்பா மெல்லிசா இருக்குது. இந்த கரண்டி வாங்கினோம். இதுல ஒரு கரண்டி ஊத்துனா எங்க ஒரு லிட்டர் நல்லா வரும், ரெண்டு மாசத்துக்கு வர்றது. கரண்டி பார்த்து எடுத்துட்டு பாருங்க, குழி நல்லா பெருசா அவர் வாய் சைஸுக்கு. இதுக்குள்ள போடுறதுக்குதான் இந்த கரண்டி. அதனால இதை உள்ளே போட்டு வச்சிருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். இதை வந்து ஏற்கனவே ஒரு சில ஃப்ரெண்டு கேட்டீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட் இல்லை, ஒரே ஃப்ரெண்டு தான் என்ன கேட்டீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்காதது எதுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எதை பார்த்தா பிடிச்சது பிடிச்சதுங்கிறீங்களேன்னு. நான் ஒரு பொருள் வாங்கினாவே அது நம்மளுக்கு பிடிச்சது தானே. எல்லாருக்குமே நிறைய ஆசை இருக்கும். ஒன்னா நம்மளுக்கு வரும்போது தானே அந்த வார்த்தைகளை வெளிப்படும். அது மாதிரி இதுல என்ன கண்டுபிடிங்க, அதான் கடையிலே காமிச்சிருப்பேன். இங்க பாருங்க பேஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே ஈவனா சூப்பரா இருக்கு. பணியாரக்கல்லு மகி பணியாரம் வாங்கி சாப்பிட்டதுக்கு நான் 10 கல் வாங்கியிருப்பேன். அப்பயே கல் ஒன்று வாங்கி கொடுத்து நான் இல்லை இல்லை பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இங்கே வந்து அந்த அக்கா அளவுக்கு பணியாரம் சுடுறவங்க எங்கே இல்லை. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, பணியாரக்கல்லே வாங்கி தரப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா 12 குழி இருக்கும். ஒவ்வொரு குழியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக சூப்பராக இருக்குது. இண்டாலியம் இது. எனக்கு வந்து நான்ஸ்டிக் நான் அவ்வளோ வாங்கவும் மாட்டேன். எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தீங்க நான்ஸ்டிக் தான் இருக்கே உங்கள் வீட்டில் அப்படி சொல்லி இருந்துச்சு. எனக்கு வந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய நாத்தனார். ஸோ அவங்க வந்து இவங்க ஜனப்பிரியன்னு சொல்லி அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டாலியம்லாம் வாங்கினது செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா கனமாக இருக்குது. இண்டாலியம் என்னென்னா ஒட்டவே ஒட்டாது. நான் இதே மெட்டீரியலாக தோசை கல் வச்சுருக்கேன், இரும்பு கல்லும் வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னா இப்போ தோசை கல்லில் வந்து நம்ம இது சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும்னா டக்குன்னு சரியாக வராது. ஆனால் இண்டாலியம் தோசை கல்லில் நான் சப்பாத்தியும் போடுவேன், ஆம்லெட்டும் போடுவேன், அதுலேயே தோசையும் ஊற்றுவேன், நல்லா தான் வரும். அதனால் நான் இண்டாலியம் தோசை கல் மட்டும் கீழே வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இரும்பில் ஒன்று இருந்துச்சு. அது லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மைய பணியாக ரொம்ப மோசமாக சுட்டார். அதில் அதனால் எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு அவங்க ஒழுங்காக வச்சுக்குவாங்க. நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும். அதனால வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஃபஸ்ட்டு இந்த பேஸ் தான். இரும்பு தவா வச்சும் போது கட கட கடகடன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இது வந்து நச்சன் அப்படி நிற்கும். இன்னொன்று ஈவனாக வேகும். அதே மாதிரி இந்த குழி நல்ல பெருசாக இருக்குது. 12 குழி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1145 ரூபாய் போட்டிருக்கு. ரொம்ப நாள் ஆசை எனக்கு நம்ம வீட்டில் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா சாதா பணியாரம், காரப்பணியாரம், இனிப்பு பணியாரம், அப்புறம் வந்து இந்த வாழைப்பழம்லாம் போட்டு பண்ணுவோம். அது அப்புறம் வந்து இது சிக்கன் போட்டு பண்ணலாம். கொத்துக்கறியை போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி எடுக்கலாம் பணியாரத்தில். அதனால வந்து இந்த பணியாரக்கல்லை பார்த்தோன்னே நிறைய தோணுது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக வந்து நான் நிறைய பணியார ரெசிபிலாம் போடுறேன். இவ்வளோ ரெசிபி போடுறேன், ஒழுங்காக சோறு அடிக்க தெரியுமா? நான் கேட்டு இல்லைங்க, அது வந்து நாங்கள் ஒரு பூனை மத்தியானம் குழம்பு வச்சேன். என்ன சொன்னேன்? நண்டு குழம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். நானே நாகாஸ் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த குழம்பு. நான் நினச்ச நாகாஸ் குழம்புன்றேன். உன் வாயில் வச போச்சு தேக்கேன். நண்டு குழம்பு என்ன குழம்பு? காளான் குழம்பு. காளான் குழம்பு வச்சேன் நான். சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாரு, ஆகா நண்டு குழம்பு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னார். உண்மையாக தானே சொன்னேன்? என்ன வாமா நண்டு குழம்பு மாதிரியே சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அதனால் வந்து சும்மா கலாய்க்கிறாரு என்ன. நான் நல்லா தான் சமைப்பேன். என்னென்னா சமைக்கிறது வந்து அளவாக சமைப்பேன். நம்ம வச்சு வச்சு வேஸ்ட் பண்ணாமல் அளவாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு இனிமேல் விதவிதமான பணியாரம்லாம் நம்ம போடலாம். கலர் கலரான பணியாரம்லாம் போடலாம். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆசைப்பட்டு வாங்கினது. ஸோ இது மாதிரி வந்து பார்க்குற சிஸ்டர்ஸுக்கெல்லாம் என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். எனக்கு எது வந்து இன்னும் அமையவே இல்லையாக்கா, இது ஒரு 5 ரூபா பொருளுக்கா இன்னும் அமையலக்கா எனக்கு, அதுக்குன்னு எப்போ நேரம் வரும்னு தெரியலன்னு இருக்கும் பாருங்கள். ஒரு சில பொருள்லாம் அதெல்லாம் என்னன்னு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.